ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்சி வீடியோஸ். ட்ரீம் லெவன் ப்ரொடக்ஷனில் இன்றைக்கி கேஎஃப்சி பிக் பேஷ் லீக்கில் மேட்ச் நம்பர் 24, சிட்னி தண்டர்ஸ் மற்றும் பிரிஸ்பேன் ஹீட். சிட்னி தண்டர்ஸ் சார்பாக காலும் ஃபோகர்சன் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு, பிரிஸ்பேன் ஹீட் சார்பாக கிறிஸ் லின் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. இந்த மேட்ச் எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னா, சிட்னி ஷோ கிரவுண்ட் சிட்னிலேருந்து வரப்போகுது. ட்ரீம் லெவன் ப்ரொடக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போட்டி மதியம் 1:40 ஆரம்பமாகும். ஸோ உங்களோட அணிகளை நீங்கள் 1:20 தேர்வு செஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம சொன்ன சிட்னி ஷோ கிரவுண்ட் சிட்னி. இன்டர்நேஷ்னலாக பெரிய லெவலில் யூஸ் பண்ணதில்லை, பட் பிபிஎல் ரக்பி இந்த மாதிரி இதுக்கெலாம் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சிட்னி தண்டர்ஸ் 3வது பொசிஷனில் இருக்கிறாங்க. 6 போட்டிகளில் விளையாடி 3 போட்டிகளில் வெற்றி, 2 போட்டி தோல்வி, 7 புள்ளிகளில் இருக்காங்க. பிரிஸ்பேன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் 6வது பொசிஷனில் இருக்காங்க. 5 போட்டிகளில் விளையாடி 2 போட்டிகளில் வெற்றி, 3 போட்டிகளில் தோல்வி. ஸோ பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே ஒரு மோசமான ஃபார்ம். ஸோ சிட்னி தண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டி நாட் ரிசல்ட்டில் போயிடுச்சு. பிரிஸ்பேன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் 3 போட்டிகளில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ ரெண்டு அணிகளுமே வெற்றி பெற முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா பிக் பேஷ் லீக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹாஃப் வே ஸ்டேஜ் நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ பாதி ஆட்டங்கள் முடிய போகுது. ரன் ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா, பிரிஸ்பேன் ஹீட்டில் கண்டிப்பாக கிறிஸ் லின் தான் டாப் ஸ்கோராக இருக்கிறாரு. ஒரு நல்ல ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், ஒரு T20 ஸ்பெஷலிஸ்ட். அப்புறம் மேட் ரென்ஷா இருக்கார், ஓரளவு டீசெண்டான ஃபார்ம். அப்புறம் இங்கிலாந்து அணியோட விக்கெட் கீப்பர் டாம் பேட்டன், ஒரு ஓப்பனர், நல்ல ஹிட்டர். பட் இதுவரைக்கும் அவர் பெரிய லெவலில் ஷைன் பண்ணலை. தென் போன மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின மேக்ஸ் பிரையண்ட் வேறு இருக்கார், இவரில் ஒரு டீசெண்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த 4 பேட்ஸ்மேன் அணிக்குள்ளே இருக்கலாம். இது போக ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, பென் கட்டிங் இருக்கிறாரு, ஹெஸ்லெட் இருக்கிறாரு, தென் அந்த அணியோட விக்கெட் கீப்பர் வேறு பியர்சன் வேறு இருக்கிறாரு. ஓரளவு டீசெண்டாக பண்ணிகிட்ருக்காங்க. விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் லாக்லின், இவர் தான் பிபிஎல்லையே அதிக விக்கெட் டேக்கர். இந்த டைமும் பார்த்தீங்கன்னா 5 போட்டியில் 6 விக்கெட் தான் வீழ்த்தியிருக்காரு. தென் ஆப்கானிஸ்தானோட ஸ்பின்னர் ஜாகீர் கான். தென் ஸ்வப்சன், இவர் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த அணிக்குள்ளே வராருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து போட்டிக்கு இவர் செலக்ட் ஆகியிருந்தார், பிளேயிங் லெவலில் விளையாடாதனால அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் கூட விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தென் லாலர், பென் கட்டிங், நம்ம சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே ஓரளவு டீசெண்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களோட அணிகளில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ் லீனிங் அணிகள் எடுக்கலாம், ரென்ஷா, பேண்டன், பிரையண்ட். அப்புறம் ஆல்ரவுண்டரில் கட்டிங் நீங்கள் உள்ளே எடுக்கலாம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் லாக்லின், ஜாகீர் கான், ஸ்வப்சன் விளையாண்டார் அப்படின்னா அவரை கூட நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம். சிட்னி தண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அணியோட தலைவர் காலம் ஃபர்கசன் நல்ல ஃபார்மில் இருக்கார். தென் உஸ்மன் கவாஜா, போன போட்டியில் சூப்பராக விளையாண்ட அலெக்ஸ் ராஸ், தென் அலெக்ஸ் ஹேல்ஸ், 4 பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேயர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஹெல்ஸ்லாம் இது வரைக்கும் பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, பட் அவர் நல்ல ஒரு பேட்ஸ்மேன். காலம் ஃபர்கசன், அலெக்ஸ் ரோஸ், உஸ்மன் கவாஜா எல்லாருமே நல்லா ஸ்டாண்ட் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். அது போக பார்த்திங்கன்னா அந்த அணியோட விக்கெட் கீப்பர் கைல்ஸ் இருக்கிறார். ஸோ இவர் ஓரளவு நல்ல பிளேயர் தான், பட் இது வரைக்கும் பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, மோசமாக தான் பண்ணிகிட்ருக்காரு. தென் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விக்கெட்டில் டேனியல் சாம்ஸ், 12 விக்கெட் எடுத்துக்கிறார், இவரும் அணிக்குள்ளே இருக்கலாம். தென் இந்த அணியில் கிறிஸ் மாரிஸ் இருக்கிறார், 4 மேட்சில் 8 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. தென் ஸ்பின்னர் அர்ஜுன் நாயர் இருக்கிறார், கிறிஸ் கிரீன் இருக்கிறாரு. இது போக பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி போட்டியில் இந்தியன் ஆரிஜினை சேர்ந்த சந்து அப்படிங்கிற ஒரு பிளேயர், இவர் ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு, இந்தியா கூட விளையாடியிருக்காரு, அவர் உள்ளே வராருன்னு சொல்கிறாங்க. யாருக்கு பதிலாக அப்படின்னா, நாதன் பெக்கன்ராக்கு பதிலாக உள்ளே வரான்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் நல்ல டால், ஃபாஸ்ட், லெஃப்ட் ஆர்ம் பேசர். ஸோ அவர் கூட ஒரு டீசெண்டாக பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டாம் பேட்டன் தான். பெரிய பெர்ஃபார்ம் பண்ணாட்டா கூட நல்ல ஒரு எபிலிட்டி உள்ள ஒரு பேட்ஸ்மேன். ஸோ கண்டிப்பாக இவரை என்னைக்குனாலும் டீமில் பிக் பண்ணால் ஒரு மேட்சை டர்ன் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அது போக உங்களுக்கு தேவைப்பட்டால் பியர்சன் இல்லை கைல்ஸ் யாராவது ஒருத்தரை பிக் பண்ணிக்கலாம். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலம் ஃபர்கசன், கிறிஸ் லின், கவாஜா, அப்புறம் அலெக்ஸ் ராஸ், அலெக்ஸ் ஹேல்ஸ், பிரையண்ட், இவங்க எல்லாருமே நல்ல ஆப்ஷன். யாராவது ஒரு 4 பிளேயர் இல்லை 5 பிளேயர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரவுண்டர் வேறு நிறைய அவைலபிளாக இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ் இருக்கிறாரு, மேட் ரென்ஷா, கிறிஸ் மாரிஸ், பென் கட்டிங் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறாங்க. டேனியல் சாம்ஸ் எடுக்கலாம், விக்கெட்ஸ் நிறைய எடுத்துருக்காரு. கிறிஸ் மாரிஸ் கொஞ்சம் ஹிட்டிங் எபிலிட்டி உண்டு, பென் கட்டிங் கூட அவர் நல்லா விளையாடுவார், அவரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் லாக்லின் கண்டிப்பாக உங்கள் அணிக்குள்ளாம், கிறிஸ் கிரீன் ஒரு நல்ல ஸ்பின்னர், அப்புறம் ஜாகீர் கான் உங்கள் அணிக்குள்ள இருக்கலாம். ஸோ அர்ஜுன் நாயர் கூட எடுக்கலாம். நாதன் வெங்கட்ரா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், சந்து உள்ளே வந்தார்னா இவர் வெளியே போயிடுவார். இப்போ நம்மளோட ரெண்டு அணிகளை பார்க்கலாம். முதல் அணியை பார்த்தீங்கன்னா பியர்சன் நான் எடுத்திருக்கிறேன், அப்புறம் டாம் பேட்டன், கிறிஸ் லின், பிரையண்ட், ஃபர்கசன், உஸ்மன் கவாஜா, அலெக்ஸ் ராஸ், டேனியல் சாம்ஸ், லாக்லின், கிறிஸ் கிரீன், அர்ஜுன் நாயர். நீங்கள் கேப்டனாக போடுறாங்க டாம் பேட்டன், கிறிஸ் லின், ஃபர்கசன் அண்ட் கவாஜா. இவங்க 4 பேரில் யாராவது கேப்டனாக வைஸ் கேப்டனாக போடலாம். ஏன்னா நிறைய ஸ்கோர் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இவங்களுக்கு தான் இருக்குது. இன்னொரு அணிகளை பார்த்தீங்கன்னா டாம் பேட்டன், கிறிஸ் லின், ஃபர்கசன், அலெக்ஸ் ஹேல்ஸ், இதில் 4 ஆல்ரவுண்டருமே போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா லாக்லின், ஜாகீர் கான் அண்ட் கிறிஸ் லின். கிராண்ட் லீக்கில் போடுறாங்க இந்த பிளேயர்ஸ் தான் மாற்றி மாற்றி போட முடியும்.
ஸோ கிராண்ட் லீக்கில் வின் பண்ணணும்னா என்னோடய ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளேயரை நீங்கள் கேப்டனாக ஒன்று வைஸ் கேப்டனாக போடலாம். அப்படி போடுறவங்க தான் வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல டீம்ஸை பிக் பண்ணுங்கள், நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட்.